Dears, welcome to my channel. So, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Loyola College ஓட selection application category வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் யூஜி பிஜி எதை அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து நேற்று ஃபுல்லாக இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ராப்ளம் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரி பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை, சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க, செலக்ட் அப்ளிகேஷன் கேட்டகிரியை கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு, அண்ட் அப்ளிகன் நேம் வந்து உங்கள் நேம் வந்து 10th மார்க்ஸ் ஷீட்டில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. 10th மார்க்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்கோ, எது கேப்டல் லெட்டர் எது ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்லேயுமே நிறைய பேர் எனக்கு அந்த இயர் வரல இந்த இயர் வரலன்னு சொன்னீங்க. ஸோ 2003 வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஐ திங்க் நீங்கள் வந்து 2002 தான் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர் வந்து 2006-08 வரலன்னு கேட்டீங்க. ஸோ உங்கள் இயர் என்னன்னு எனக்கு தெரியலை, அதாவது நீங்கள் எந்த இயரில் பிறந்திருப்பீங்கன்னு. நான் அசம்ஷன் பண்ண வரைக்கும் நீங்கள் 2-3 தான் இருப்பீங்க நான் நினச்சேன். நிறையா பேர் 8, நாங்களாம் 8ங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் கன்ஃபார்மாக எல்லோரும் எந்த இயர் அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் இது அப்டேட் ஆயிருக்கா இல்லைன்னு அப்போ தான் எனக்கும் வெரிஃபை ஆகும். நான் 2003 கொடுத்து அப்ளிகேஷன் வீடியோ நான் போட்டேன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எந்த இயர் வந்து நீங்கள் வந்து பர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாருமே, ஏன்னா அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் 2003 கொடுக்குறேன். பேரண்ட் மொபைல் நம்பரை மறக்காமல் கொடுத்துருங்க, ஏன்னா உங்கள் பேரண்ட்டை வச்சு தான் எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க, சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க எந்த இயரு, அப்புறம் அப்ளிகன்ட் நேம் வந்து 10th மார்க் ஷீட், அதை மறந்துடாமல் பண்ணுங்கள். ஆல் ஃபில்ட் ஆர் மேண்டிடட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கேப்டல் லெட்டரில் இருந்தால் கேப்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர். ஒன்ஸ் வந்து நான் பண்ணி காட்டுறேன், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்குது, நெக்ஸ்ட்டு கேப்டல் ஏ தான் நீங்கள் போடணும், நெக்ஸ்ட்டு கேப்டல் என் தான் போடணும், நெக்ஸ்ட்டு கேப்டல் டபிள்யூ தான் போடணும், நெக்ஸ்ட்டு கேப்டல் எல் தான் போடணும், நெக்ஸ்ட்டு கேப்டல் எம் போடணும், சரிங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. ரீசெட்டுன்னு கொடுத்துடாதீங்க, ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு மறுபடியும் வந்துடும், சரிங்களா? ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், அல்லது அப்ளிகேஷனும் பாஸ்வேர்டு வரும். அதை வந்து நான் உங்களுக்கு என்ன வருதுங்கிறது நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஏன்னா இங்கே என்னோடய மொபைல் நம்பர்லாம் நான் அப்டேட் பண்ணும் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு வேணாம், சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள், அண்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட பர்த் இயர் என்னென்னு, ஏன்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க என்ன, அதை சொல்லுங்கள். அண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஜினா யூஜிக்கும் பிஜினா பிஜிக்கும் போடுங்க. MBAக்கு தனியாக இருக்குது, ஃப்ரான்ஸ் கோர்ஸுக்கு தனியாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ இங்கே யூஜி பிஜி மட்டும்தான் பண்ண முடியும். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பா.